நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சாஸ்கிரைப் பட்டா கிளிக் பண்ணுங்க கூட அந்த பில்சுமி மறக்காம க்ளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் அந்த அதுக்குள்ளாலிங் பட்டன் கிளிக் பதீஸ்ட் ஆப்ஷன் க்ளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ பல கர்நாடக மாநிலத்தை தான் ஷெரீப் வைத்தி இருபத்தேழு என்பவர் கடந்த ஏழு வருடங்களுக்கு முன்பாக ஜுபைதா வயது இருபத்தைந்து என்பவரை திருமணம் செய்துள்ளார் இந்த தம்பதியினருக்கு இரண்டு மகள்கள் உள்ளனர் தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து வந்த ஷெரீப்பிற்கு தனது மனைவியான ஜுபேதா மீது நீண்ட நாட்களாகவே சந்தேகம் இருந்து வந்துள்ளது இதனால் தம்பதியினருக்குள் அடிக்கடி சண்டை வருவதும் சத்தம் கேட்டு அக்கம் அக்கம்பக்கத்தினர் விடுவதும் வாடிக்கையாகவே இருந்துள்ளது இந்நிலையில்தான் சனிக்கிழமை இரவு ஷெரீப் ஜுபேதாவிடம் ஒரு ஆடியோ பற்றி கேட்டுள்ளார் அந்த ஆடியோவில் ஜுபேதாவுக்கும் மற்றொரு மனிதருக்கும் இடையே பதிவு செய்யப்பட்ட உரையாடல் இருந்தது இது தம்பதியினருக்கு இடையே சூடான வாக்குவாதத்தை வழிவகுத்தது சத்தம் கேட்டு வந்த பக்கத்தினர் சமாதானம் பேசி இருவரையுமே உறங்க செல்லுமாறு கூறிவிட்டு சென்றுவிட்டனர் ஆனால் ஆத்திரம் தீராத கணவர் ஷெரீப் நள்ளிரவில் சமையல் இருந்த கத்தியை கொண்டு சரமாரியாக முப்பது முறை ஜுபைதாவை குத்தியுள்ளார் அதிலும் அவருக்கு ஆத்திரம் தீராமல் ஜுபேதாவின் கழுத்தை நெரித்தும் கொலை செய்துள்ளார் சம்பவ இடத்திலேயே ஜுபைதா இறந்ததை உறுதி செய்த பின்னர் அங்கிருந்து ஷெரீப் தப்பி ஓடியுள்ளார் சத்தம் கேட்டு ஓடி வந்த அக்கம்பகத்தினர் ரத்த வெள்ளத்தில் ஜுபைதா இறந்து கிடப்பதை பார்த்து போலீசுக்கு தகவலும் கொடுத்தனர் இதையடுத்து அங்கு விரைந்து வந்த போலீசார் ஜுபைதாவின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கும் அனுப்பி வைத்தனர் மேலும் அந்த பகுதியில் தலைமறைவாக இருந்த ஷெரீப்பையும் கைதும் செய்தனர் இந்த சம்பவமானது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது